பிளாஸ்டிக் சந்தை வீழ்ச்சியும் கச்சா எண்ணெய் விலையும். பிளாஸ்டிக்கில் எல்லா கண்ட்ரியும் எக்ஸஸ் கெப்பாசிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் சைனா கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க, சைனாவில் போய் சவுதி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் சவுதி அவங்க ஊர்லேயே பிளாஸ்டிக் கெப்பாசிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்க. ஏற்கனவே மார்க்கெட் மந்தமாக இருக்குது, இதில் சைனீஸ் எக்ஸஸ் கெப்பாசிட்டி ப்ளஸ் வரப்போகிற பைப்லைன் ப்ளஸ் வீக் க்ரோத் ஃபார் டிமாண்ட் இன் பிளாஸ்டிக் இன் சைனா, இது மூணும் சேர்த்து பிளாஸ்டிக் மார்க்கெட்டில் உள்ள மார்ஜினை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி அதிகம். ஆனால் இந்த சிச்சுவேஷன்லேயே இந்தியா மாதிரி கண்ட்ரிஸ் வந்து உள்நாட்டிலேயே பிளாஸ்டிக்கு மேலும் மேலும் கெப்பாசிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேர்ல்டு ஓவர் எக்ஸஸ் கெப்பாசிட்டி பிளாஸ்டிக் இருக்கும்போது எதுக்காக இவ்வளோ கெப்பாசிட்டி க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா பிளாஸ்டிக் மார்க்கெட்டில் ரொம்ப டாமினன்ட் பிளேயராக ஆகிடுச்சு. ஸோ சைனாவை நம்பி நம்ம இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க நாளைக்கு மார்க்கெட்டையே மேனிப்புலேட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளால் பிளாஸ்டிக்கை வாங்கவே கஷ்டப்படுவோம். அதனால் உள்நாட்டிலேயே நம்ம கெப்பாசிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்டால் தான் அந்த சைனீஸ் த்ரெட்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். சவுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கச்சாவை வேல்யூ ஆட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா கச்சா விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது, வெறும் கச்சா தான் ப்ராஃபிட் வராதுன்னு உணர்கிறாங்க. அதுக்காக அவங்களும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சைனாலேயும் பணத்தை போடுறாங்க, எல்லாம் சேர்ந்து பிளாஸ்டிக் மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. என்ன நடந்தால் இந்த மார்க்கெட் மறுபடியும் முன்னேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் வளரணும், அதற்கான சாத்தியக்கூறுகள் இம்மீடியட்டாக நமக்கு தெரியலை.